ஒரு முறை மகாகவி பாரதி நடந்து போய் கொண்டிருந்தார். அந்த ஊர்ல மிகப்பெரிய பணக்காரர் சுந்தரம் பிள்ளை. அந்த ஊர்ல கோடீஸ்வரனாக வாழ்ந்தவர். அவர் என்ன பண்ணார், சுப்பிரமணியம் இங்கே வாருங்கள், நீங்கள் பேசுகிற நீங்கள் பாடுகிற அந்த பாடலை நான் வியந்து போற்றி இருக்கிறேன், எனக்கு மிக பிடித்திருக்கிறது. ஆனால் நீங்கள் கிழிந்த கோட் அணிந்திருக்கிறீர்களே. அவர் போட்டிருக்கிற கோட்டு ரொம்ப கிழிஞ்சு போயிருக்கு, அதை தாங்க முடியல. உடனே இந்த சுந்தரம் பிள்ளைவாய் இவர் சொல்றார், நான் உங்களுக்கு ஒரு நல்ல கோட்டு தச்சு தரேன், நீங்க போட்டுக்கோங்க. சரி, தைத்து தாரும் அப்படின்னு ரொம்ப வீராப்பா பேசிட்டு பாரதி போயிட்டார். இன்னொரு நாள் பாரதி அந்த வழியா வரார். இவர் தச்சு வச்சிருக்கார் புது கோட்டு, ரொம்ப விலை மதிக்க முடியாத மிக அதிகமான விலை போட்டு வாங்கிய கோட்டு தச்சிருக்கார். நேரா கொண்டு போய் பாரதியிடம் நீட்டினார், பாரதி அவர்களே உங்கள் கவிதைக்கு நான் போர்த்துகிற பீதாம்பரம் இதோ, இந்த இதோ வாங்கிக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய அந்த கோட்டை எடுத்து கொடுக்கிறார். பாரதி வாங்கி போட்டு பார்த்தார், எப்படி இருக்கிறது பிள்ளைவால், மிக அருமையாக இருக்கிறது பாரதி, உங்களுக்கு பார்க்கிற போது இந்த காட்சி மிக சிறப்பாக இருக்கிறது, உங்கள் கவிதைக்கு நான் கொடுத்திருக்கிற இந்த சிறிய பரிசு மிக 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 அருமையாக இருக்கிறதுன்னு பார்த்து பார்த்து அந்த பிள்ளைவாள் வியந்து போகிறார். இப்போ இதை போட்டுக்கிட்டு இவர் நடந்து போனார் பாரதி. இந்த பிள்ளைவாள் சொன்னா, நீங்க நடந்து போவாதீங்க பாரதி, உங்களை ஒரு ரிக்ஷாவில் அனுப்பி வைக்கிறேன் இருங்க அப்படின்னு அங்கிருந்து போய் ஒரு ரிக்ஷாவை கூட்டிட்டு வந்தார். பாரதி ரிக்ஷாவில் ஏறி உட்காருகிறான். உட்கார்ந்த உடன் இந்த ரிக்ஷாக்காரன் பார்த்துட்டு பின்னாடி பார்த்துட்டு சொன்னா, சாமி புதுசா சாமி, ரொம்ப நன்னா இருக்கு சாமி, கோட்டு புதுசா சாமி அப்படின்னு அதை தொட்டு தடவி பார்த்தான். பாரதி கேட்டான், இது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமா சாமி, ரொம்ப அழகா இருக்கு சாமி, ரொம்ப நல்லா இருக்கு, இந்தா வைத்துக்கொள் என்று கொடுத்தான். இந்தா வைத்துக்கொள் என்று கொடுத்தான். பிள்ளைவாள் துடித்து போனார், இன்னும் போகல, ரிக்ஷா வண்டி தாண்டல, ஒரு அடி எடுத்து வைக்கல. ஓடி வந்தார் சுந்தரம் பிள்ளைவாள், என்ன காரியம் செய்து விட்டாய் பாரதி, உன் கவிதைக்கு நான் கொடுத்த மிகப்பெரிய மிக அழகான கோட்டை சிறிதும் கூட மரியாதை இல்லாமல் அந்த ரிக்ஷாக்காரனுக்கு கொடுத்து விட்டாயே பாரதி என்று சொல்கிற போது பாரதி சொன்னான், ஏ பிள்ளைவாள், இந்த கோட்டு, இதை நீ அவனுக்கு கொடுத்ததற்காக வருத்தப்படுகிறாய் இல்லையா, எனக்கு கொடுப்பதற்கு நீ இருக்கிறாய், இவனுக்கு கொடுப்பதற்கு என்னை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார். அவருடைய அறிவு எதை யோசித்தது, இவனுக்கு கொடுப்பதற்கு என் ஆன்மாவிடம் என்ன இருக்கிறது, இந்த ஆன்மா அவருடைய ஆன்மா எதை யோசிக்கிறது, எதை நேசிக்கிறது, அடுத்தவர்கள் மகிழ்ச்சி படுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற ஒரு ஆன்மா, அந்த உள் உயிர் நேசம். வாவு சிதம்பரம் பிள்ளை செக்கிழித்துக் கொண்டிருந்தார். செக்கிழிப்பது என்றால் என்ன என்று நம் சேலம் மத்திய சிறையில் நீங்கள் போய் பார்த்தால் தெரியும், நான்கு பேர் சேர்ந்து இழுத்தா கூட அந்த செக்கை இழுக்க முடியாதுங்க. அந்த செக்கை வாவு சிதம்பரம் பிள்ளை செக்கிழித்துக் கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்டவர், கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சொந்தக்காரர், அதையெல்லாம் கப்பலிலே போட்டு தொலைத்து போனவர், வறுமையிலே இப்பொழுது அவருடைய குடும்பம் வாடிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே அவருடைய மனைவியார் வந்து பார்க்க வருகிறார், மீனாட்சி அம்மையார். வாவு சிதம்பரம் பிள்ளை செக்கிழித்துக் கொண்டிருக்கிறார். மீனாட்சி அம்மை பார்த்து கதறி போனார். அவருடைய கைகள் எல்லாம் காப்பு காய்த்து போயிருந்தது, ரத்தம் படிகிறது கைகள். மீனாட்சி அம்மை ஒரு மனைவி, அந்த கைகளை பார்த்து உங்கள் கைகள் காப்பு காய்த்து போயிருக்கிறதே, நீங்கள் செக்கிழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று துடிக்கிற போது வாவு சிதம்பரம் பிள்ளை சொன்னார், மீனாட்சி நான் செக்கிழிப்பதாகவா நினைத்தாய், நான் செக்கிழிப்பதாகவா நினைத்தாய், இல்லை அடி இல்லை, பாரத மாதா வீற்றிருக்கிற தேரை இழுப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் என்று சொன்ன, பாரத மாதா உட்கார்ந்திருக்கிற தேரை இழுப்பதாக நான் நினைக்கிறேன் என்று சொன்ன அந்த நேசம் இருக்கிறதே, அந்த உயிர்களை நேசிக்கிற நீங்கள் மிக ஆச்சரியமாக இருக்கும். இறைவனை நேசிப்பது மட்டுமல்ல இந்த உயிரின் நேசம், இந்த உயிரின் கடமை, இந்த நாட்டை நேசிப்பதும் இந்த மக்களை நேசிப்பதும் எல்லாமே இந்த நாட்டின், இதுவும் இந்த நேசத்தினுடைய கடமை என்றுதான் நான் நினைக்கிறேன். மிக ஆச்சரியமான செய்திகள் எல்லாம் இந்த நாட்டில் நடந்திருக்கிறது. ஜீவானந்தம் அவர்களை பார்த்து மகாத்மா காந்தி அவர்கள் கேட்டார், ஒண்ணுமே இல்லையா உங்ககிட்ட, ஒண்ணுமே இல்லையே, எந்த சொத்துமே வச்சுக்காம இந்த நாட்டுக்காக வாழ்கிறீர்களா, நீங்கள் இந்த நாட்டின் சொத்து என்று சொன்னார் மகாத்மா. ஜீவானந்தம் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் இந்த நாட்டின் சொத்து, உங்களிடம் எதுவுமே இல்லையே, ஏன் அப்படி சொல்கிறீர்கள், இந்த நாடுதான் என்னுடைய சொத்து என்று சொன்னார். எனக்கு இவ்வளவு பெரிய நாடே சொத்தாக இருக்கிற போது நான் ஏன் ஐயா எனக்கு சொத்தில்லை என்று நான் வருத்தப்பட வேண்டும். லால் பகதூர் சாஸ்திரி வீட்டுக்கு அவருடைய நண்பர் போகிறார், ஐயா ஒரு 20 ரூபாய் இருந்தா கொடுங்க, மிக பெரிய கட்சியின் தலைவராக இருக்கிற ஒரு மனிதரிடம் 20 ரூபாய் இருக்குமா இருக்காதா, இருக்குமா இருக்காதுங்களா. ஏன்னா நம் நாட்டில் இன்னும் சொல்கிறேன் அன்பார்ந்த பெரியோர்களே, உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு, உங்கள் வீட்டில் வளர்கிற தலைமுறைக்கு, நாளைய தலைமுறைக்கு இந்த நாட்டின் வரலாற்றை சொல்லிக் கொடுங்கள்,
இந்த சமுதாயத்தின் வரலாற்றை சொல்லிக் கொடுங்கள், இந்த சமயத்தின் வரலாற்றையும் சொல்லிக் கொடுங்கள். இல்லை என்றால் அது மறைக்கப்பட்டு மறந்து போகப்படும். லால் பகதூர் சாஸ்திரி என்கின்ற ஒரு மனிதனை மறந்து போய்விட்டார்கள். கக்கனை இந்த நாடு மறந்து போய்விட்டது. கக்கன் என்கின்ற ஒரு அமைச்சனின் நாட்டில் சைக்கிளில் போனார்னா நம்புவாங்களா? அமைச்சன் சைக்கிளிலே போனான் என்றால் நம்புவார்களா? லால் பகதூர் சாஸ்திரி வீட்டுக்கு அவருடைய நண்பர் போய் கேட்டார், ஒரு 20 ரூபாய் இருந்தா கொடுங்க. சாஸ்திரி சொன்னார், என்கிட்ட இல்லப்பா, மிக 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 ரொம்ப மோசமான சூழ்நிலையில வந்து கேட்கிறேன், மிக தேவைப்படுகிறது, என்னுடைய சூழ்நிலையின் அருமை கருதியாவது நீங்கள் 20 ரூபாய் ஏற்பாடு செய்து கொடுங்கள். இல்லையப்பா, நான் வாங்குகிற சம்பளமே 30 ரூபாய், நான் எப்படி 20 ரூபாய் வைத்திருப்பேன், என்னிடத்துல 20 ரூபாய் இல்லையப்பா. அவருடைய மனைவி சொன்னார், இல்லை என்கிட்ட 20 ரூபாய் இருக்கு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், நம்ம வாங்குற சம்பளமே 30 ரூபாய், இந்த அம்மா கிட்ட ஏதுரா 20 ரூபான்னு திரும்பி பார்த்தார். அந்த அம்மா சொன்னாங்க, இருக்குது இருங்கன்னு போய் அஞ்சலை பெட்டியிலேருந்து தேடி கண்டுபிடிச்சி 20 ரூபாயை கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டு நண்பர் போயிட்டார். போனதுக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி திரும்பி பார்த்து தன் மனைவியை பார்த்து கேட்கிறார், உங்ககிட்ட ஏது 20 ரூபாய், நான் வாங்குற சம்பளமே 30 ரூபாய், உனக்கு ஏது 20 ரூபாய்? இல்லை, ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணால் ஏதாவது சேர்த்து வைக்கலாம்னு நினச்சேன், இந்த 4 மாசமாக எப்படியாவது சிக்கனமாக செலவு பண்ணலான்னு 25 ரூபாய்க்குள்ளார என்னுடைய செலவை குறுக்கிக்கிட்டு 5 ரூபாயை மிச்சம் பண்ணி ஒரு 4 மாசம் சேர்த்து வச்சேன், 20 ரூபாய் மிச்சமாச்சின்னு சொன்னார். இந்த மனிதன் என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க கற்பனை பண்ண முடியாத ஒரு காரியத்தை அவர் செய்தார். நேராக அவருடைய கட்சி அலுவலகத்திற்கு சென்றார். நான் தேவைக்கு அதிகமாக சம்பளம் வாங்குவதாக தெரிகிறது, எனவே என்னுடைய சம்பளத்திலிருந்து இனிமேல் 5 ரூபாயை குறைத்து விடுங்கள், எனக்கு 25 ரூபாய் போதுமானது என்று சொன்னார். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருகத் திருவுளமோ என்று கேட்டானே. இந்த சுதந்திர பயிர் இத்தனை நேசமும் பாசமும் மிக்க உயிர்களை கொண்டு வளர்க்கப்பட்டது நண்பர். இந்த நாடும் அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமியாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது யாராலும் மாற்ற முடியாது. நான் அதனால்தான் சொன்னேன், அந்த உயிரை யமன் எடுத்து போக பயப்படுவான். பாரதி யானை காலிலே மிதிப்பட்டு மருத்துவமனையிலே கிடந்தான். அவன் ஒரு வரி எழுதியிருக்கான், பாரதியோட கவிதைகள் படித்தால் தெரியும், காலா என் காலருகே வாடா உன்னை சற்றே காலால் மிதிக்கிறேன், காலா என் காலருகே வாடா உன்னை சற்றே காலால் மிதிக்கிறேன். போனவன் ரொம்ப கிண்டலா பாரதியை பார்த்து கேட்டான், பாரதி நீ என்ன எழுதின? யமனே கொஞ்சம் வா எட்டி உதைக்கிறேன் மிதிக்கிறேன்னு எழுதுன, யமம் பத்தியா யானை உருவத்துல வந்து உன்னை மிதிச்சிட்டான். பாரதி சொன்னான், ஆம், யமன் யானை உருவத்தில் வந்து என்னை மிதித்தான். ஏன் தெரியுமா? எப்பொழுதுமே யமன் எருமை மாட்டில் தான் வருவான், எனக்கு பயந்து கொண்டு யானையில் வந்திருக்கிறான். யமன் எப்பயுமே எருமை மாட்டு மேலதான் வருவான், எனக்கு பயந்துகிட்டு யானை மேல வந்திருக்கிறான். அவனால் மட்டும்தான் பாட முடிந்தது. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னன் சிறுகதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி பெரும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் அந்த வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வீழ்வேன் நினைச்சிட்டியா? அப்ப அந்த திமிர் பிடித்த ஞானம் அந்த ஆன்மாவிற்குள்ளே இருந்திருக்கிறது. நீங்க அவருடைய பாடல்கள் பல வித்தியாசமான பாடல்கள். ஒரு பாட்டு பாருங்களேன், அக்னி குஞ்சு ஒன்று கண்டேன், அக்னி குஞ்சு ஒன்று கண்டேன், அதை ஆங்கோர் காற்றில் பொந்திரை வைத்தேன், அதை ஆங்கோர் காற்றில் பொந்திரை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு தனல் வேகத்தில் இளமென்று முப்பென்று முண்டோ தத்தரிகிடத்தோம். இப்ப இந்த பாடலை நன்றாக கவனியுங்கள். ஒரு அறிவாளி இந்த காரியத்தை செய்வானா? ஒரு முட்டால் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். ஒரு அக்னி குஞ்சு பார்த்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நெருப்பை பார்த்தேன், ஒரு சிறிய நெருப்பு. இதை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனாராம். இந்த நெருப்பை தூக்கிட்டு எங்க போறாரு? காட்டுக்கு. காட்டுக்குள்ள போன மனுஷன் சும்மா இருந்தாரா? நல்ல ஒரு மரம், பொந்திருக்கிற ஒரு மரமா பார்த்து அந்த மரத்துக்குள்ள வச்சாராம். அக்னி குஞ்சு ஒன்று கட்டேன், அதை ஆங்கோரு காட்டில் பொந்திரை வைத்தேன். வச்சிட்டியா? இப்ப என்ன ஆனிச்சு? வெந்து தணிந்தது காடு, காடே எரிஞ்சு போச்சு. தனல் வேகத்தில் இளமென்று மூப்பென்று உண்டும். நெருப்புக்குள்ள சின்னதுன்னு பெருசுன்னு இருக்காப்பா, தத்தரிகிட்டோம். பரதநாட்டியமே ஆடுறாரு. நான் கேட்கிறேன், ஒரு காடு எரிந்து போனதை பார்த்து ஒரு கவிஞன் சந்தோஷப்படுவானா, மகிழ்ச்சி அடைவானா? அப்படிப்பட்டவன் மகாகவியாக இருக்க முடியுமா?
முடியாதல்லையா? முடியாதல்லவா? அப்ப ஏன் இந்த பாடலை எழுதினான்? அப்ப அப்படிப்பட்டவனா பாரதி? ஒரு நெருப்பை கொண்டு போய் ஒரு காட்டுக்குள்ளே வைத்து பொந்துக்குள்ளே வைத்து அந்த காடே எரிந்து போகும்படியாக பார்த்து அந்த காட்டை பார்த்து மகிழ்ச்சி அடைபவனா பாரதி? அவன் நேசம் அதையா இந்த நாட்டிற்கு சொல்லிக் கொடுத்தது? அவன் நேசத்தை அப்படி சொல்லவா நாம் இருக்கிறோம்? இல்லை, பாரதி அதற்காக எழுதவில்லை. என் ஆன்மா இருக்கிறதே இது ஒரு காடு, படர்ந்து விரிந்திருக்கிற ஒரு காடு. யாருமே இந்த காட்டை அவ்வளவு சீக்கிரமாக அழித்து விட முடியாது. இதில் இருக்கிற ஆசை, இதில் இருக்கிற பாசம், இதில் இருக்கிற எல்லாவற்றையும் நேசிக்கிற நேசம், எல்லாவற்றையும் என்றால் பொருள்களை கூட, ஆணவம் கண்மம் மாய என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் காடாக வளர்த்து வைத்திருக்கிறேன் நான். இந்த மாயையான உலகத்தை எல்லாம் அப்படியே தனக்குள்ளே எனக்கே வந்துடணுங்கிற ஆசை எனக்கு நிறைய இருக்கு. இப்படிப்பட்ட காட்டை அழிக்கணும். இந்த காட்டை எப்படி அழிப்பேன்? ஒன்றே ஒன்றினால் மட்டும்தான் அழிக்க முடியும். ஆன்மாவை நேசிக்கிற ஆன்ம நேயத்தால் மட்டும்தான் அழிக்க முடியும். இந்த ஆன்ம நேயம் எப்படிப்பட்டது? இந்த நேசம் எப்படிப்பட்டது? அந்த நேசம் தான் நெருப்பு போன்றது. இந்த நெருப்பை கொண்டு வந்து என் உள்ளமென்கின்ற காட்டுக்குள்ளே வைத்தேன், இந்த காடே எரிந்து போனது. என் நேசம் என்கின்ற ஒன்றுதான், இந்த ஆன்மாவை நேசுகிற இந்த ஆன்மீகம் என்கின்ற ஒன்றுதான், இது என் காட்டுக்குள்ளே போய் இந்த காட்டையே எரிய வைத்தது. இதுதான் தத்தரிகிட தத்தரிகிட தத்தோம் என்று குதிக்கிறார்.